தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஹாஸ்பிட்டல் ஃபார் கோவிட் நைன்டீன் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற அந்த அடிப்படையில் பிரத்யேகமான கோவிட் நைன்டீன் மருத்துவமனைகளை வந்து நம்ம வந்து அப்ஸ்கேல் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனையுடைய வளாகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த பிளாக்கில் வந்து 200 bedded வந்து ஹாஸ்பிட்டல் வந்து இன்றைக்கி உருவாக்கியிருக்கின்றோம். இந்த 200 bedded வந்து 100 bedded வந்து வெண்டிலேட்டர் வசதியோடு இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 100 bedded வெண்டிலேட்டர் வசதியோடு இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் டவுன் ஐசோலேஷன் வார்ட்ஸ் இருக்கு. தமிழ்நாடு அரசின் வேண்டுகோளினை ஏற்று டெல்லி மாநாட்டில் பங்கேற்றவர்கள் தானாகவே முன்வந்து தகவல் தெரிவித்தமைக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இதுவரைக்கும் நாங்கள் டெஸ்ட் பண்ண சாம்பிள்ஸ் 2726. இதில் வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எத்தனை பாசிட்டிவ் அப்படின்னா 234. இன்னைக்கு மட்டும் 110 சாம்பிள் வந்து எங்களுக்கு பாசிட்டிவ். இது அனைத்தும் இந்த டெல்லி மாநாட்டில் பங்கேற்றவர்களுடைய பாசிட்டிவ் தான். இதில் வந்து ஒருத்தர் வந்து பர்மாவை சேர்ந்தவர், இன்னொருத்தர் இந்தோனேஷியாவை சேர்ந்தவர். அதனால் ஆகையால் நேற்று வரைக்கும் இந்த மாநாட்டில் பங்கேற்றவர்கள் 80 பேர் பாசிட்டிவாக இருந்தாங்க. இன்னைக்கு வந்து 110, ஆக மொத்தம் 190 பேர் இந்த மாநாட்டில் பங்கேற்றவர்கள் இதுவரைக்கும் நமக்கு பாசிட்டிவ். ஸோ இவர்களை தவிர பாசிட்டிவாக இருக்கிறவங்க மொத்தம் எண்ணிக்கை நமக்கு 234.